இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, படம் கொட்டும்னா நான் சொல்றேன், இருக்கிறவங்க கொட்டிட்டு தானே இருப்பாங்க. மக்கள் விழிச்சுக்கணும் தான், நாங்க அங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். நீங்க ஒரு விஷயம், நீங்க முதல்ல பிச்சைக்காரரா ஆக்கிட்டாங்க, அவன்கிட்ட இருக்கிற கோமணத்தையும் உருவிட்டாங்க. அவன் கையேந்தி நிக்கிற நிலையில வச்சுட்டு அவனுக்கு பணம் கொடுக்கற, பணம் கொடுத்தா அவன் வாங்குற நிலையில இருக்கிற ஒரு ஒரு சூழல் உருவாயிருச்சு. இன்னைக்கு தேர்தல், அதாவது இன்னைக்கு வட்ட செயலாளர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எம்பியில இருந்து கோடிகள்ல பொருளாத அரசியல்வாதிகள் யார் உங்களுக்கு ஏது இந்த பணம்லாம்? அப்ப அவன்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் உருவிக்கிட்டு அவன் நிற்கும் போது வேற என்ன செய்ய முடியும்? அதனால அவர்கள் கையேந்திர நிலையில இருக்காங்க, அது பரிதாபகரமான நிலைமை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து தன்மானம் காக்கணுங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம். எதுவுமே இருக்காது, அந்த ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. இதை வச்சு அந்த கட்சி நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்ல போகுது. அதான் சொல்றேன்னு, தேர்தல் ஆணையம் ஒரு இடத்துல பணம் பரிமாறப்பட்டாலும் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னா தான் தேர்தல் ஆணையம். இதுல வந்து ரெண்டு விதம் சொல்லப்படுது. ஒன்னு, அந்த ஓட்டர் மெஷின்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மிக மிக சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா மாறுது. இன்னைக்கு வந்து எதை தட்டினாலும் எதை அவர்கள் தீர்மானிக்கிறாங்களோ, யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கான ஓட்டா மாறுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு அந்த சந்தேகம் வலுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அது அது வந்து அந்த சந்தேகத்தை தேர்தல் ஆணையம் மறுபடியும் ஒரு முறை தெளிவுபடுத்தணும். அதாவது இப்ப இருக்கிற ஏற்கனவே வந்து ரைடு பண்ணாங்க, ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ரைடு பண்ணியிருக்காங்க. துணை முதலமைச்சர் அவருடைய ஆட்கள்கிட்டயும் ரைடு பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படியாப்பட்ட ஆட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து வழி நடத்துறது மத்திய அரசு. அப்ப ஒரு வழி நடத்துற அரசு எப்படியாப்பட்ட அரசு? அப்ப அந்த அரசு என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆக இதை எல்லாமே ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல மத்திய அரசு நடத்திட்டு இருக்கு. இதெல்லாம் பூடகமா பேச முடியாது. ஆக ஒரு இதுல மறுபடியும் வந்து பணம் கொட்ட போகுது. பணம் கொட்டி யாரு வெற்றி அடையணுங்கிறத தீர்மானிக்கிற ஒரு முறை. இந்த மெஷின் மூலமாக எல்லாரும் சந்தேகப்படுகிற அந்த முறையிலையும் இது வெற்றி தீர்மானிக்கப்படுமோங்கிற ஒரு பெரும் சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம். இல்லட்டினா தேர்தல் ஆணையம் சொல்ல முடியாத அளவுக்கு தன்னுடைய தகுதியை இழக்கிற ஒரு நிலை ஏற்படும். நாங்கள் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து நேரடியாக போய் நின்று பேசுகிற போராடுகிற ஒரு நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கிடக்கூடாது.